வணக்கம். கரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துல வந்து கரூர் தொகுதியினுடைய எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ் எம்பி, அவங்க வந்து கலெக்டருக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. எதுக்குன்னு தெரியல. கேட்டா இனி செயல்பட விட மாட்டாங்கிற அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்களாம். உங்களை செயல்பட விடாம அவர் எப்படி தடுக்க முடியும்? நீங்க எம்பி, எம்பிக்குன்னு சொல்ல சில வரைமுறைகள் இருக்கு, அவங்களுக்கு தொகுதி நிதிகள் இருக்கு, அதையெல்லாம் மத்திய அரசு இருந்து வரும். அதை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அந்த வேலைகள் நடக்கும். கலெக்டர் வந்து அதை எப்படி தடை பண்ணுவாரு? ஏற்கனவே திமுகவும் நீங்களும் கூட்டணி, உங்களுக்கு திமுக கூட்டணி, இப்ப திமுக தான் ஆட்சியிலும் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் செந்தில் பாலாஜி, அவர் வேற மந்திரியா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கலெக்டர் எப்படி உங்களுக்கு எதிராக அவங்க பிரச்சனை பண்ண? அப்போ இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த கலெக்டர், அந்த கரூர் மாவட்ட கலெக்டருக்கும் உங்களுக்கும் வேற ஏதோ ஒரு முன்பகை, அரசியல் இல்ல, வேற எதுலயோ ஒரு முன்பகம் இருக்கு. நீங்க இப்ப அதை எம்பியா உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு எதிராக கொண்டு போறீங்க, நடக்கவே நடக்காது. நீங்க அதுல என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பும். ஏன்னா இப்ப இங்க ஆட்சியில இருக்குது உங்க கூட்டணி, திமுக ஆட்சி தான், ஆட்சி தான் இருக்குது. ஸ்டாலின் தான் முதலமைச்சரா இருக்காரு, உங்க நெருங்கிய நண்பர் செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருக்காரு. அதனால நீங்க வேற எதுக்கோ நாடகம் போடுறீங்கிறது எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுது. உங்க நாடகம் எதா இருந்தாலும் உடனே நிறுத்திக்கிடுங்க. உங்க நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டாங்க. காங்கிரசுடைய சோழி இதோட முடிஞ்சது. என்ன ஒரு நேரம் உங்களுக்கு அந்த கரூர் தொகுதியில் எம்பிக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது.